ஹலோ கைஸ் நான் உங்கள் மகேந்திரா அண்ணா யுனிவர்சிட்டி எக்ஸ் வைஸ் சான்சலர் மிஸ்டர் எம் கே சூரப்பாவை என்கொயரி பண்ணக்கூடிய அந்த என்கொயரி கமிட்டி லீடர் ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் மிஸ்டர் கலையரசன் அவர்கள் நேற்று ஒரு பர்சனல் இன்டர்வியூ வந்து ஒரு நியூஸ் சேனலுக்கு சொல்லியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஆட்சி முடிஞ்சு இன்னொரு ஆட்சி வந்தாலும் சரி நாங்கள் அவரை விட்டுற மாட்டோம் எங்கள் என்கொயரியை கண்டினியூ பண்ணிவிட்டு தான் இருப்போம் அதன்படி என்கொயரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஆப்போசிட் சைடில் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிட்டு இந்த மந்த் எண்டில் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா மிஸ்டர் எம்கே சூரப்பாவுக்கு அந்த ஒரு கமிட்டியிலேருந்து நோட்டீஸ் போயிருக்கு ஸோ எம்கே சூரப்பாவுக்கு நோட்டீஸ் விட்டுருக்காங்க அந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணின இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணின ஸ்கேம் எல்லாத்துக்குமே எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது நாங்கள் உங்களை பற்றி கவர்மெண்ட் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுனா ஏன் கிரிமினல் ஆக்ஷன் கூட எடுக்க முடியும் அதனால நாங்கள் ஏன் உங்கள் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி நோட்டீஸில் கேட்டிருக்காங்க அண்டு அதுலேயும் அந்த ரிப்போர்ட்டை வேற இந்த மந்த் எண்டில் அந்த கமிட்டி இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கிட்டே சப்மிட் பண்ண போகிறாங்களாம் அண்ட் இந்த நோட்டீஸில் எக்ஸ் விசி மிஸ்டர் எம்கே சூரப்பா அண்டு எக்ஸ் ரெஜிஸ்டர் மிஸ்டர் கருணாமூர்த்தி அவர்களெலாம் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த விஷயத்தினால மிஸ்டர் எம் கே சூரப்பா ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு நன்றி